ஆனால் இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் இவ்வளோ பேசக்கூடியவர்கள் இந்தி இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க இவ்வளோ பேசுகிறாங்க சித்திரராமையை அவங்கள்ட்ட போய் பேசுகிறக்கு பிரச்சனை ஒரு மாநிலம் தல்வி ஆர்ப்பாட்டம் எல்லாம் சேர்ந்து பண்ணணுமா நாங்களும் வர்றோம் கட்சியெல்லாம் தாண்டி உங்களோட ஜாயின் பண்ணுறோம் சேர்ந்து நிற்போம் ஆனால் அந்த காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் சேர்மன் இருக்காங்கன்னா வாட்டர் ரிசோர்சஸ் செக்ரட்டரி அதாவது நம்முடைய மத்திய அரசனுடைய வாட்டர் ரிசோர்ஸஸ் செக்ரட்டரி காவேரி நதி நீர் எங்கேயெல்லாம் போகுது குறிப்பாக கர்நாடகாவில் ஆரம்பித்து தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா அப்பர் ரைப்பேரியன் லோவர் ரைப்பேரியன் இந்த மாநிலத்தினுடைய வாட்டர் ரிசோர்ஸஸ் செக்ரட்டரி நம்ம வந்து பொதுப்பணித்துறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் அதில் உறுப்பினரெலாம் இருக்கிறாங்க அப்புறம் வாட்டர் எக்ஸ்பர்ட் குறிப்பாக அந்த ஹைட்ராலஜிக்கல் எக்ஸ்பர்ட் எல்லாம் இந்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை பற்றி எதுக்கு நாம் இவ்வளோ ஆணித்தரமாக பேசுகிறோம் அப்படின்னாங்கன்னா இது சுப்ரீம் கோர்ட்னுடைய இரண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு அந்த காலகட்டத்தில் வந்த தீர்ப்பு மிக தெளிவாக மழை அதிகமாக பேஞ்சால் என்ன என்ன பண்ணணும் மழை பெய்யாமல் இருந்தால் ட்ரவுட் இயரில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச் அதாவது மழையே வர்றதுனா கூட தண்ணி பகிர்மானம் எப்படி இருக்கணும் அதிகமான மழை பெய்தால் தண்ணி பகிர்மானம் இருக்கும் எப்படி இருக்கணும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இது அவங்க எந்த டிசனுமே எடுக்க வேண்டாங்கன்னா எல்லாமே ஃபார்முலா பேஸ்டு அதனால் இதை பொறுத்தவரை எல்லா மாநிலங்களும் உறுப்பினராக இருக்கிறாங்க அதில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் பிரச்சனை வரும் பொழுது தமிழகத்தினுடைய அதிகாரிகள் நிறைய டைம் வாக் அவுட் பண்ணுறாங்க ஏன்னா அதிகாரிகளுக்கு உங்களுக்கு தெரியும் கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸஸ் செக்ரட்டரி அவர் என்ன சொல்ல போகிறார் கர்நாடகா சிஎம் சொல்கிறத அந்த மீட்டிங்கில் வந்து சொல்ல போகிறார் அப்போ தமிழகத்தினுடைய கடந்த ஒரு மூணு நான்கு மீட்டிங் பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய அதிகாரிகள் வாக் அவுட் பண்ணுறாங்க ஜெனலாக நாங்கள் வெளியே வரோம் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் எங்களுக்கு இதில் இஷ்டம் இல்லை அப்படின்னு இது எந்த தீர்வை நோக்கி போகணுன்னா இன்றைக்கி நீங்கள் மத்திய அரசை ப்ரெஷர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களாம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சிக்கு முன்னாடி பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் நதிநீர் பிரச்சனை வந்த பொழுது ஹரியானாவுடைய அரசை டிஸ்மிஸ் பண்ணாங்க நதிநீர் பிரச்சனை தீர்வு பிரச்சனை வந்த பொழுது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தன்னைத்தானே சேர்மனாக போட்டுக்கிட்டாங்க அந்த இரண்டு மாநிலத்தினுடைய நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு சேர்மனாக போட்டுக்கிட்டாங்க ஹரியானா அப்போஸ் பண்ணாங்க அது அதை எப்படி பிரதம மந்திரி சேர்மனாக வர முடியும் என்பதற்காக இந்திரா காந்தி அவங்க கவர்மெண்டையே டிஸ்மிஸ் பண்ணாங்க இது கால வரலாறு ஆனால் இன்னைக்கு அது பாசிபிளான்னு நீங்கள் சொல்லுங்கள் நாம் வந்து ஒரு பக்கம் ஜனநாயகத்தை பேணி காட்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் மத்திய அரசு நம்முடைய எல்லையை மீறக்கூடாது என்பதிலே மோடி ஐயா பத்தாண்டு காலமாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க முந்நூற்றி ஐம்பத்தாறு என்பது எங்கேயுமே பயன்படுத்தலை நீங்கள் பார்க்குறீங்க எங்கேயுமே பயன்படுத்தாத ஒரு அரசு நம்முடைய அரசு ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அரசியல் பேசக்கூடிய திமுகவோ காங்கிரஸோ நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி ஓ கா காங்கிரஸ் யார் பேச்சையும் கேட்கல சொல்கிற பேச்சே கேட்கல அப்படின்னா என்ன தீர்வு இந்திரா காந்தி அம்மையாரை போட ஒரு எல்லையை தாண்டி போகிறதா அது தீர்வா அது தீர்வு எடுத்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா இந்த காங்கிரஸ் கட்சியும் ஜ திமுக என்ன சொல்லுவாங்க ஜனநாயகத்தை கொள்றாங்கன்னு இவங்களே கிளம்பி வருவாங்க இல்லை சட்டத்துக்கு உட்பட்டு இந்த பிரச்சனை அணுகலான்னா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி விதண்டாவாதமாக பேசுகிறாங்க நான் உங்களுக்கு ஒரு சரித்திரமும் சொல்லியிருக்காங்க நான் பஞ்சாப் ஹரியானா ஒரு சரித்திரத்தை சொல்லியிருக்கேன் எப்படி இருந்திருக்கணும் எமர்ஜென்சிக்கு முன்னாடி ஆனால் இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் இவ்வளோ பேசக்கூடியவர்கள் இந்தி இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க இவ்வளோ பேசுகிறாங்க சித்தராமையா அவங்ககிட்ட போய் பேசுறக்கிறனா பிரச்சனை சரி நாங்கள் சொல்லி அவர் கேட்கல ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டுங்கண்ணா நீங்கள் சொன்னீங்களா இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் திமுக எல்லாம் ஒன்னாக சேர்ந்து கர்நாடகா போய் பெங்களூரில் சித்தராமையா அவர்களை சந்திச்சிங்களா அதுவும் கிடையாது நீங்கள் சந்தித்து பேசுனீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் பேசினதை அவர் ஏற்களை ஏற்கவில்லை என்பது இரண்டாவது பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம்ண்ணா ஒரு மாநிலம் தல்வி ஆர்ப்பாட்டம் எல்லாம் சேர்ந்து பண்ணணுமா நாங்களும் வர்றோம் கட்சியெல்லாம் தாண்டி உங்களோட ஜாயின் பண்ணுறோம் சேர்ந்து நிற்போம் ஆனால் நீங்கள் பேசிக் வேலையே செய்யாமல் கண்ணை மூடிக்கொண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சதி நடக்குது மத்திய அரசு வந்து கண்டுக்காமல் இருக்குதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்புடையதுங்கண்ணா இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் பிரச்சனை இருக்குது கர்நாடகா கோவா மகதாய் பிரச்சனை இருக்குது எல்லா மாநிலத்துக்கும் நதிநீர் பிரச்சனை இருக்குது ஆனால் சுமூகமாக பேசி பேசி தீர்த்துக்கிறாங்க கிருஷ்ணா வாட்டர் பிரச்சனை இருக்குது கோவே கோதாவரி பிரச்சனை இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் இங்கே மட்டும்தான் இதை அரசியலாக்கி குளிர்வாய்த்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் தொடர்ந்து இன்றைக்கி அரசியல் பண்ணுறாங்க அதனால் தான் நம்முடைய தலைவர்கள் எல்லாருமே கட்சி தொண்டர்களோடு பேசி முடிவெடுத்திருக்கிறாங்க விவசாய சங்கத்துக்கு நாங்கள் பண்ணுற அப்பீல் அவங்களுக்கு தெரியும் அரசியலமைப்பு சட்டம் அதே நேரத்தில் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்கின்ற அவங்களுக்கு எங்களுடைய நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றோம் காரணம் இது பொது பிரச்சனை இல்லை என்ன அண்ணா இங்கே என்ன நடக்குது அப்படின்னாங்கன்னா உதாரணத்திற்கு வந்து ஒரு ஓப்பன் மைண்டடாக ஒரு அரசு பேசுகிறாங்க அப்படின்னா ஓகே நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் இதுவரை தமிழக பாரதிய ஜனதா கட்சி இரண்டு முறை பங்கேற்றிருக்கு இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தீர்வு என்னன்னா சரி வாங்க எல்லாம் கிளம்பி கர்நாடகா போகலாம் கர்நாடகா முதலமைச்சரை பார்க்கலாம் பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் போறோம் ஆனால் இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஆரம்பிச்சோடனே அவங்களே ஒரு டிராஃப்டை கொண்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் வாங்க நேராக டெல்லிக்கு போகலான்னு அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளே நான் ஹரியானா பஞ்சாப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறோம் இந்த காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் செஞ்சது நாங்கள் செய்ய போறது கிடையாது அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனித்தன்மை அதனால இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் என்பது முதலமைச்சர் இதுவரை காவேரிக்கு கூட்டியிருந்தாலும் கூட அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் இதில் ஆக்கப்பூர்வமான என்ன சித்தராம ஏன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூரில் இருக்கிறாங்க ஒசூர் பார்டருக்கு போனீங்கன்னா காய்கறிகள் இங்கிருந்து அங்கே போகுது அங்கேருந்து ஒரு சரக்கு வருது கூட்ஸ் வருது இரண்டு மா மாநிலங்களும் ஒன்றுக்கொன்று இணைந்து இருக்க வேண்டிய மாநிலம் இது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் சித்தராமையை அவங்கள போய் பார்க்கலான்னா நாங்களும் போகிறோங்கன்னா நோ ப்ராப்ளம் ஆனால் அதை செய்யாமல் அந்த கூட்டத்தினுடைய தலைப்பே ஆரம்பித்த ரெண்டு நிமிஷத்தில் எப்படி வந்து நம்ம மத்திய அரசு மேலே பழிய போகலன்னா என்ன ஆக்கப்பூர்வங்கண்ணா அதனால் முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசனுடைய பங்கு என்ன இருக்குது இல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே மோடியை அப்பீல் பண்ணுறீங்களா ஆர்டிகல் முந்நூற்றம்பத்தாற பயன்படுத்தி காங்கிரஸ் ஆட்சியை கலைநகர் அப்பீல் பண்ணுறாருங்களா அப்படின்னு இருந்தால் சொல்லட்டு வெளிப்படையாக சொல்லட்டுங்க வெளிப்படையாக சொல்லட்டும் எதுவுமே சொல்லாமல் மத்திய அரசு என்ன செய்ய முடியும்னு அவங்க அவங்க சொல்லணுங்கண்ணா ஒரு ஒரு பக்கம் ஃபெட்ரல் டெமோக்ரஸிங்கிறீங்க இவங்களே சொல்கிறாங்க ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதாவது மாநிலங்களுக்கு தனி உரிமை இருக்கு மத்திய அரசனுடைய உரிமை வந்து கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் முன்னூற்றி ஐம்பத்தாறு பயன்படுத்தக்கூடாது என்று பிரதமர் வந்து ரொம்ப அமைதி காக்கிறாங்க அது மணிப்பூராக இருந்தாலும் சரி அது வெஸ்ட் பெங்காலாக இருந்தாலும் சரி எங்கள் நாள் நாடு நடந்திருந்தாலும் கூட ஜனநாயக முறையில் தீர்வு கிடைக்கணும் ஆனால் இதை புரிஞ்சிக்காத வரைக்கும் அரசியல் பண்ண என்ன பண்ணுறதுங்கன்னா நீங்களே சொல்லுங்கண்ணா பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா மோடி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நாடு தொலைக்காட்சியுடன்